நம்ம பெருமை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்ஏ ஜார்ஜ். இன்றைக்கி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, வடுகர்பேட்டையில் குமார் சுமதி அப்படிங்கிற தம்பதியினுடைய 11 வயது மனநலம் குன்றிய மகள் சாலை விபத்தால் இறந்துருக்காங்க. ஒரு பள்ளி வாகனம் மோதி இறந்துருக்காங்க. இதுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு தந்தையின் கதறலாக கூட இருக்கலாம். அதாவது, இந்த அரசாங்கம் நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துது, இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விரிவுபடுத்துகிறேங்கிற பேரில், வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் நாம் எதை எதையெல்லாம் இழக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். தேசிய நெடுஞ்சாலைங்கிறது மக்களுக்கான சாலையா, மக்களுடைய வளர்ச்சியா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ இந்த திருச்சி டு சிதம்பரம் இந்த நெடுஞ்சாலையில் எத்தனை வீடுகள் இதற்காக எடுக்கப்பட்டது, எத்தனை விளைநிலங்கள் இதற்காக எடுக்கப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வடுகர்பேட்டை கிராமத்தில் கிட்டத்தட்ட 300 வருடம் பழமையான ஒரு கோயில் இருக்குது, கேர்ள்ஸஸ் ஸ்கூல் இருக்குது, மேல்நிலைப்பள்ளி, பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இருக்குது, நடுநிலைப்பள்ளி இருக்குது. ஆனால் அந்த ஊருக்கு ஒரு பாலம் அமைப்பதற்கு மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடியதன் விளைவாகத்தான் அந்த பாலம் வந்தது. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு ஊருக்கு அது அந்த ஹைவே, அதாவது அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு கடந்து போகிறதுக்கு பாலம் அமைக்கக்கூட மக்கள் போராட வேண்டிய தேவை இருந்தது. அப்போ அந்த ஊரையே மறந்துட்டு அந்த சாலை போடக்கூடிய பணி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த அதாவது மக்கள் வந்து போக வர ஒரு பாலம் இல்லை, ஒரு சப்வே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லா மக்களும் போராடி அந்த பாலத்தை வர வச்சாங்க. ஆனால் அந்த பாலத்தின் விளைவாக தான் இப்போ அந்த குழந்தை இறந்துருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, பாலம் வந்தது என்பது மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பாலம் வந்தது. ஆனால் அந்த பாலம் ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. அதாவது வரக்கூடிய வாகனங்களுக்கு அந்த பாலம் இருக்கிறதே ரொம்ப சின்னதாக, எலி பொந்து மாதிரி ஒரு சின்ன பாலத்தை அமைச்சு கொடுத்து நாங்கள் பாலம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஹைவே நிர்வாகம் இந்த கடந்து போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி அது ஒரு பிளைண்ட் ஸ்பாட், அதாவது வரக்கூடிய வாகனங்களுக்கு ஒரு தேக்கம், அதாவது ஸ்பீட் பிரேக்குங்கிறது அந்த இடத்துல இல்லை. அப்படி இருக்கும்போது வேகமாக வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு சின்ன குட்டியான, என்ன சொல்கிறது, ஒரு சின்ன மாருதி கார் போகிற அளவுக்கு, ஒரு டூ வீலர் போகிற அளவுக்கு தான் அந்த பாலம் இருக்குது. அப்படி அந்த பாலம் இருக்கிறது அப்படிங்கிறதே, ஒரு சப்வே இருக்குங்கிறதே மக்களுக்கு தெரியல. அப்போ இந்த சாலையானது போடப்படும் பொழுது இது மக்களுக்கான சாலை அப்படின்னு ஒவ்வொரு அதிகாரியும் சொல்கிறாங்க. இது மக்களுக்கான சாலை அப்படின்னு அரசு சொல்லுது, இது மக்களுக்கான சாலை அப்படின்னு காவல்துறை சொல்லுது. ஆனால் இது யாருக்கான சாலை, யாருக்காக இந்த சாலை? இப்போ கள்ளக்குடிக்குள்ளே போகிற பஸ்ஸு அப்படியே கள்ளக்குடியிலிருந்து வெளியில் வரும் பொழுது அதற்கு ஒரு பாலம் இல்லை, அதாவது கடந்து போகிறதுக்கு பாலம் இல்லை. அப்போ ஒன்வேயில் போய் இன்னொரு ஊர் போய் அதுக்கப்புறம் அங்கே கடந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த சாலை அமைப்பதை குறை சொல்லவில்லை, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வழித்தடங்கள், பேருந்து போக்குவரத்து, இதுக்கெல்லாம் ஒரு யோசனை இல்லாமல், ஒரு முன் திட்டம் இல்லாமல் இந்த சாலையானது போடப்பட்டிருக்கு. இதனால் பல விபத்துக்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறதே உண்மை. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இது மக்களுக்கான சாலை, இது மக்களுக்கான வளர்ச்சி அப்படின்னு நாம் சொல்லிக்கிறதுல என்ன விதமான ப்ளஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த விபத்துகள் நடக்கும்போது தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தப்பு அப்படிங்கிறது மக்களுக்கு புரியுது. இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, பல தடவை நடக்குது. இந்த கள்ளக்குடிக்குள்ளே போகிற இந்த சப்வே ஆனது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பீடு பிரேக் ரொம்ப சின்னதாக இருக்குது. வரக்கூடிய வண்டி வந்து அந்த ஸ்பீடு பிரேக்கை ஈஸியாக கடந்து, அதாவது ஒரு நிறுத்தம் இல்லாமல் ஸ்பீடாக வந்து கடந்து போகிற ஒரு சூழல். இதனால் இன்றைக்கி காலையில் கூட, இன்றைக்கி கூட இல்லை, நேற்று கூட ஒரு பேருந்தானது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தொடர்ந்து அந்த இடங்களில் விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்பீடு பிரேக் அங்கங்கே வைக்கணும், அந்த பாலத்துக்கு நடுவுலையும் ஸ்பீடு பிரேக் போடணும்.
அப்போ தான் வரக்கூடிய வண்டி வேகமாக திரும்பாமல் அங்கே ஒரு ஸ்பீடு பிரேக் இருக்குது அப்படின்னு சொல்லி மெதுவாக திரும்பி அந்த ஸ்பீடு பிரேக் வழியாக கடந்து வரும். அங்கேருந்து வர, அதாவது அந்த பாலத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் சர்வீஸ் ரோட்லேருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கும் ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக் ரெண்டு பக்கமும் போடணும். அப்போ தான் வரக்கூடிய வாகனங்கள் ஸ்பீடு பிரேக்கில் நிறுத்தி நிதானமாக வருவாங்க, இல்லையா பேரிகேட் அமைக்கணும். இப்படி எந்தவித வசதியும் அங்கே இல்லாததுனால தான் விபத்துக்கள் அடிக்கடி நடக்குது. இன்றைக்கி ஒரு உயிர் போயிடுச்சு, அந்த குழந்தைய நினச்சி அந்த பெற்றவங்க மிகவும் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து தகப்பனுக்கு கண்ணெதிரே உயிரை விடும் பொழுது அந்த தகப்பன் எவ்வளோ வந்து மனம் ஏங்கியிருப்பார், எவ்வளோ வந்து மனசில் வந்து அழுதுருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இதெல்லாம் வந்து அரசாங்கத்தின் பார்வைக்கு போகணும். இந்த விஷயங்கள்லாம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, மக்கள் வந்து அதிகப்படியாக வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அந்த அரசாங்கத்திற்கு புரியணும். இந்த சாலை போடக்கூடிய அந்த நிர்வாகம் இருக்குது பார்த்தீங்களா, கேஎன்ஆர்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம், எனக்கு என்ன அப்படின்னு போகக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்காங்க. அவங்களுடைய ரோட்டில் ஒரு சின்ன கல் கடந்தால் கூட எடுத்து போடுறதுக்கு அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, அவ்வளோ பேர் வந்துட்டு அதற்காக மெனக்கிடுறாங்க. இப்போ கூட இடையில கேள்விப்பட்டேன், இந்த சமத்துவபுரம் தாண்டி இருக்கக்கூடிய டோல்பூத்தில் ஒரு நாலு இளைஞர்கள் வேலை செஞ்சுருக்காங்க, ஒரு நாள் லீவு போட்டதுக்காக அந்த நாலு இளைஞர்களையுமே வேலையை விட்டு நிறுத்தியிருக்காங்க. மூணு இளைஞர்கள் வந்து மேல்ரசூர் பகுதி இளைஞர்கள், இன்னொருத்தர் வந்து கீழ்ரசூர் பகுதி பையன். ஸோ நம்மளுடைய பிரச்சனையை யார்கிட்ட போய் சொல்கிறது, எங்கே போய் சொல்கிறது, நம்மளுடைய பிரச்சனையை சொன்னால் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு புரியாமல் இந்த இளைஞர்கள் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுத்த நிர்வாகம், அதாவது தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு நாள் சந்தர்ப்ப சூழ்நிலையிலால் லீவு போட்டுடுறாங்க, உடனே வேலையை விட்டு நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் தமிழர்களுக்கு வேலை கொடுத்த இந்த நிர்வாகம் போக போக என்ன பண்ணுறாங்கன்னா, ஹிந்திக்காரவங்களை, அதாவது வடமாநிலத்துக்காரவங்களை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. ஸோ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த விஷயத்தில் நம்ம பார்த்தோம்னா பாதிக்கப்படுகிறது பொதுமக்கள் தான், வளர்ச்சிங்கிற பேரில் பாதிக்கப்படுவது என்பது அங்கங்கே இருக்கணும் பொதுமக்கள் தான். அந்த இறந்த குழந்தைக்கு அந்த குடும்பத்திற்கு நம்ம பெருமை யூடியூப் சேனல் சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு அந்த குழந்தைக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும்னு நம்ம பெருமை யூடியூப் சேனல் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனுப்பதுதான் யாரோ.